தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. டெல்டா மாவட்டம் என்றால் உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம். காவிரி பாசனம் உள்ள மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் என்று பெயர். கரூர் வரையிலும் டெல்டா மாவட்டத்தின் பகுதிகள் இருக்கின்றன. புதுக்கோட்டையில் ஒரு பகுதி இருக்கிறது. அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கடலூரில் ஒரு பகுதி, இவையெல்லாம் காவிரி பாசனத்தில் விவசாயம் செய்யக்கூடிய வண்டல் படிந்த ஒரு பகுதி. அப்படி சமவெளியாக, கடல் வரையிலும் சமவெளியாக, எங்கேயும் ஒரு பாறை குன்றுகளை பார்க்க முடியாது. இப்போ சேலத்தில் எவ்வளவு மலை பகுதி பாறை குன்றுகளை பார்க்கிறோம். டெல்டா மாவட்டங்களில் நீங்கள் பாறைகளை, குன்றுகளை, மலைகளை பார்க்க முடியாது. அதனால்தான் காவிரியிலிருந்து ஓடுகிற தண்ணீர் அந்த பகுதியில் போய் பாய்கிறது. அந்த காவிரி பாசன டெல்டா மாவட்டத்தில் மூன்று போகம் விளையும். அதனால்தான் அது தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. இப்போது மூன்று போகம் இல்லை. சோழ நாடு சோறுடைத்து என்று பெருமைக்குரியதாக இருந்தது. மாடுகட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான சோநாடு சோழ நாடு என்று சொல்வார்கள். அந்த சோழ நாட்டில் விவசாயத்தை பெருக்குவதற்காகவே காவிரியின் குறுக்கே அன்றைக்கு, இன்றைக்கு கர்நாடகத்துக்காரன் கல்லணை கட்டி கொண்டு அணைகளை, தடுப்பணைகளை கட்டி கொண்டிருக்கிறான். அன்றைக்கு காவிரியின் குறுக்கே கல்லணையை கட்டியவன் கரிகால் பெருவளத்தான், திருமாவளவன். அந்த சோழ மன்னனுடைய பெயர்தான் திருமாவளவன். கரிகால் பெருவளத்தான், மாமன்னன் சோழன், சோழ மன்னர்களிலேயே சிறந்த மன்னன் கரிகாலன். அவனுடைய சிறப்பு பெயர்தான் திருமாவளவன் என்பது. சோழ பேரரசிலேயே மிகச்சிறந்த ஒரு மாமன்னனாக, மக்களை புரிந்து கொண்டு விவசாயத்தை பெருக்குவதற்கு கல்லணை கட்டினான். இதுவரையில் அவன் எப்படி அதை கட்டி முடித்தான் என்று எந்த பொறியியலாளராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை, அந்த நுட்பத்தை சொல்ல முடியவில்லை. எவ்வளவோ வெள்ளம் வந்து எத்தனையோ பெரிய மரங்களை சாய்த்திருக்கிறது, மலைகளை புரட்டி போட்டிருக்கிறது, கல்லணையை இன்னும் காவிரி பெருவள்ளத்தால் அசைக்க முடியவில்லை. எப்படி அதை கட்டினான் என்று யாருக்கும் தெரியவில்லை. இலங்கைக்கு போய் அங்கே இருக்கிற சிங்களவர்களை 12,000 பேரை கொண்டு வந்து சிங்களர்களை வைத்து கட்டி முடித்திருக்கிறான். தமிழர்கள் சோம்பேறியர்களாக இருந்திருப்பார்கள் என்று கருதுகிறேன். அதனால் சிங்களவர்களை அழைத்து வந்து தான் கட்டியிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த சோழ நாட்டில் எந்நேரம் நெல் விளைந்து கொட்டி கிடப்பதால் நீங்கள் மாடுகளை பிணை கட்டி போர் அடிக்கிறதை பார்த்துருப்பீங்க. இங்கே இப்போலாம் இங்கே விவசாயம் பெருசாக இல்லை. 4 மாடு, 6 மாடு, 9 மாடு என்று பிணை கட்டி சுற்றி சுற்றி வந்தால் அது நடந்து வருகிற போதே அந்த தாள்களில் இருக்கிற தானியங்கள், நெல்மணிகள் கீழே உதிர்ந்து விழுந்துவிடும். அதன் பிறகு அந்த வைக்கோலை தள்ளியே பிரித்தெடுத்து விட்டு நெல்லை தனியே ஒரு பக்கம் குவித்து பிறகு அதை தூற்றி பதர் நீக்கி மூட்டை கட்டுவார்கள். மாடு நடந்த பிறகும் அந்த தாளிலே மிச்சம் இருக்கிற நெல்லை மறுபடியும் ஓங்கி ஓங்கி அடித்து அதை எடுப்பார்கள். இது போரடித்தல், மாடு கட்டி போரடித்தல். அப்படி மாடுலாம் கட்டி போரடித்தா நெல்லை வந்து உதிர்க்க முடியாதுங்கிறத யானையை கட்டி போரடித்திருக்கிறார்கள். அந்த தாள்களை பரப்பி போட்டு யானையை சுற்றி சுற்றி வர வைத்து நெல்லை தனியை பிரித்தெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த மண்ணில் எந்த அளவுக்கு விவசாயம் செழித்தோங்கி இருந்திருக்கிறது என்பதை இதிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே அங்கு விவசாய தொழிலாளர்களும் நில உடைமையாளர்களும் ஒரே பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள் என்றாலும் அவர்களின் வாழ்க்கை முறை என்பது, உறவு முறை என்பது ஆண்டான் அடிமை உறவு முறையாகத்தான் இருந்தது. நிலம் உள்ளவர்களெல்லாம் ஆண்டைகள், நிலம் இல்லாதவர்களெல்லாம் அவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய கொத்தடிமைகள். அடிமை என்றால் கை கட்டி வாய்ப்பத்தி நிற்கிறவன், ஒன்றுமில்லாதவன், வறுமையில் வாடுகிறவன், அவன் சொல்லுவதை கேட்டு எடுபிடி வேலை செய்யக்கூடியவன்,
காலால் செய்யக்கூடிய வேலையை கூட கையால் செய்யக்கூடியவன் என்று நாம் புரிந்து கொள்வோம். கொத்தடிமை என்றால் என்ன? கொத்தடிமை என்றால் ஒரு ஆண்டைக்கு ஒரு குடும்பமோ பத்து குடும்பமோ ஒரு ஊரோ அவனுக்கு வேலை செய்வது என்ற முடிவை எடுத்தால் அவர்களுக்கு தெரியாமல் இவர்கள் குடும்பத்தில் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஊருக்கு கூட போக முடியாது. கூலி நிர்ணயம் கிடையாது, நேர கணக்கு கிடையாது. சூரியன் உதித்தால் இவன் கண்ணை துடைத்துக் கொண்டு விழித்தவுடன் ஆண்டையின் வீட்டுக்கு போய் நிற்க வேண்டும். அவனுடைய ஆடு மாடுகளை பிடித்து தனியே கட்ட வேண்டும், மூத்திரம் சாணியை அள்ள வேண்டும், காடு கழனிகளில் போய் வேலை செய்ய வேண்டும், அந்த குடும்பத்திற்கு உண்டான அத்தனை வேலைகளையும் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்றெல்லாம் இன்றைக்கு நாம் சொல்கிறோமே, அந்த எந்த நேர கணக்கும் கிடையாது. அதிகாலை போனால் இரவு 8 மணியோ 9 மணியோ 10 மணியோ அவன் போடுகிற உணவை, அவன் ஊற்றுகிற கஞ்சியைத்தான் குடிக்க வேண்டும். அப்பன் வேலை செய்தால் மகனும் அதே குடும்பத்திற்கு அடிமை வேலை செய்ய வேண்டும். கணவன் வேலை செய்தால் மனைவியும் வேலை செய்ய வேண்டும். அண்ணன் தம்பி வேலை செய்தால் அக்கா தங்கையும் வேலை செய்ய வேண்டும். முதிர்ந்தவர்கள் மட்டுமல்ல, முதியவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களும் வேலை செய்ய வேண்டும். யாருக்கும் எந்த கூலி நிர்ணயமும் கிடையாது. இதுதான் கொத்தடிமை முறை. உன் வீட்டில் கல்யாணம் நடந்தால் அவன் வந்து ஒரு உதவி செய்வான், உனக்கு வேட்டி புடவை எடுத்து கொடுப்பான். நீ போய் கேட்கணும், ஆண்டைகிட்ட போய் கேட்கணும். தாலி எடுத்து கொடுப்பான், கால் போகணும் அரைக்கா போகணும் தாலி எடுத்து கொடுப்பான். அதுக்கு வட்டி மேலே வட்டி, வட்டிக்கு குட்டி, குட்டி மேலே குட்டி போட்டு கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த கூலியில் வருஷத்துக்கு ஒரு முறை தானியத்தில் தான் அவன் வந்து அளந்து கொடுப்பான். உனக்கு இந்த வருஷம் அறுவடையின் போது இத்தனை குறுணி நெல் அல்லது மரக்கால் நெல் தருகிறேன், அல்லது வரகு தருகிறேன், அல்லது தானியம் தருகிறேன் என்று தான் பேசி வைப்பார்கள். அன்றன்றைக்கு கூலி கிடையாது. எவ்வளவு நேரம் வேலை செய்தார்கள் என்பதற்கு கூலி கிடையாது. 3 நாள் 4 நாள் புளித்து போன சோறு தான், அது உண்ட சோறு தான் போடுவார்கள். கப்பி சோறு, நல்ல நல்ல அரிசியை ஒதுக்கிவிட்டு உடைந்து நொறுங்கி போயிருக்கிற நொய் அரிசி, அதிலும் கப்பி கல் எல்லாம் கிடக்கும். அதை சோறாக்கி கூழாக அடி பிடித்து அதை ஆப்பையிலே அள்ளி போட்டு தண்ணீரிலே விட்டால் அது உண்டையாக மாறிவிடும். அது அப்படியே 3 நாள் 4 நாள் கிடந்தால் புளித்து போகும். புளித்த நீராகரத்திலே போட்டு வைத்திருப்பார்கள். கம்மஞ்சோறு, சோளச்சோறு, கப்பிச்சோறு, நொய் சோறு, நொய்யரிசி சோறு. இதை எதிலே தருவார்கள் என்றால், தென் மாவட்டங்களிலே தூத்துக்குடி திருச்செந்தூர் போன்ற பகுதியெல்லாம் தரையிலே ஊற்றுவார்கள். தரையில் மண்ணை பறித்து குழி மாதிரி பறிச்சிடணும், அதை சுத்தம் பண்ணி அதில் அந்த கரைச்சி ஊற்றுவாங்க. அதில் தான் நீ குனிஞ்சி சாப்பிடணும். இந்த டெல்டா மாவட்டங்களில் எப்படி என்றால், தானியத்தை அளக்கிற மரக்கால் இருக்கிறதே அது இரும்பாலானதாகவும் இருக்கும். அந்த மரக்காலில் கஞ்சி ஊற்றுவான், உண்ட சோறு. தானியம் அளக்கிற படி இருக்கிறதே அதில் தண்ணீர் கொடுப்பான். இதில் தான் குடிக்கணும், இதில் தான் சாப்பிடணும். ஒரு பட்டை மிளகாய் கொடுப்பான். நினைச்ச நேரத்தில் கிடையாது. காலையில் கொடுத்தான்னா ஒரேடியாக சாயந்தரம் 6 மணிக்கோ 8 மணிக்கோ அந்த கொளுத்து வெயிலில் நின்று வேலை செய்தால் அவன் உடம்பெல்லாம் உப்பு பூத்து போயிருக்கும். உடம்பு இப்படி தட்டினா உப்பு கொட்டும். அவ்வளவு வேர்வை, அவ்வளவு உழைப்பு. அதற்கு எந்த கூலி நிர்ணயமும் கிடையாது. பொங்கல் பண்டிகைக்கு துணி கொடுத்து கொடுப்பான். அவன் வீட்டில் சமைச்சிருந்தா கொஞ்சம் சோறு போடுவான், அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நெல் சோறு போடுவான். இந்த வாழ்க்கை முறைக்கு பெயர் தான் கொத்தடிமை முறை. தலைமுறை தலைமுறையாக பாட்டன் காலத்தில், அப்பன் காலத்தில், மகன் காலத்தில், பேரன் காலத்தில், கொல்லு பேரன் காலத்தில் என்று அந்த ஆண்டைகளுக்கு, நிலப்பிரபுகளுக்கு, அந்த நிலவுடைமையாளர்களுக்கு அடிமை வேலை செய்கிற முறை அந்த காலத்தில் இருந்தது. இவன் எதிர்த்து கேட்டால் கூட, ஒரு நாள் வேலைக்கு வராமல் விட்டால் கூட கொடுக்கிற தண்டனை இருந்ததே கொடூரமானது. டெல்டா மாவட்டத்தில் சாணிப்பால் சவுக்கடி என்பார்கள். தாகம் எடுக்கிறது தண்ணீர் வேண்டும் என்றால் அவனை அச்சுறுத்துவதற்காக மறுபடியும் மறுபடியும் அவனை அடக்கி ஒடுக்கி வைப்பதற்காக. ஏன்னா இளைஞர்களுக்கு கொஞ்சம் திமிர் வந்துடும். ஒரு 20-25 வயசில் அப்பம் படுற கோபத்தை, கொடுமையை பார்ப்பான், தாத்தா படுற கொடுமையை பார்ப்பான், கொஞ்சம் திமிரணுங்கிற எண்ணம் வரும்.
அப்போ எல்லாருக்கும் பயம் வரணுங்கிறதுக்காக அந்த இளைஞர்களை கட்டி வைத்து அடிப்பார்கள், சவுக்கால் அடிப்பார்கள். தாகம் எடுக்கிறது ஒரு நாள் இரண்டு நாள் என்று கட்டி போட்ட பிறகு போய் தாகம் எடுக்கிறது என்று அவன் கேட்டால் சில நேரங்களில் வாயில் சிறுநீர் கழிப்பார்கள், பெரும்பாலான நேரங்களில் சாணியை கரைத்து வைத்திருப்பார்கள், அந்த கரைத்த சாணிப்பாலைத்தான் குடிக்க சொல்வார்கள். அப்புறம் அடுத்தவன் எப்படி இன்னொரு பண்ணையத்தில் ஒருத்தன் எதிர்த்து கேள்வி கேட்பான், லீவ் வேணும்னு எப்படி கேட்பான், விடுமுறை வேணும்னு எப்படி கேட்பான், கூலியை உயர்த்தி கொடுங்கள் என்று எப்படி அவனுக்கு கேட்கிற துணிச்சல் வரும். ஆகவே கூலி உயர்வு கேட்கக்கூடாது, விடுமுறை கேட்கக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, முறைத்து பார்க்கக்கூடாது. கொத்தடிமை என்றால் அடங்கி ஒடுங்கி மண்டியிட்டு கிடக்க வேண்டும், நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறை இருந்த காலத்தில் அவர்களுக்கு உற்ற துணையாக வந்தவர்கள்தான் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்.